ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல விரிவாக காணலாம். ஏற்கனவே புயல் எப்படி உருவாகுது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி புயலுக்கு பேர் வைக்கிற வழக்கம் கிடையாது, அத நம்பர் வச்சு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த லாங்கிடியூட் இந்த லேட்டிடியூட்ல இந்த நம்பர் கொண்ட புயல் வருது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்ப சம்டைம்ஸ் ஒரே இடத்துல ரெண்டு புயல் உருவாயிடுச்சுன்னா அத நம்பர்ல சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால மனுஷங்களுக்கு பேர் வச்சு கூப்பிடுறது மாதிரி புயலுக்கும் பேர் வைக்கிறாங்க. இப்ப புயலுக்கு பேர் வச்சு இந்த புயல் இந்த இடத்த தாக்கும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்க மக்களை உஷார்படுத்த இந்த பேர் வச்சு கூப்பிடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். முன்னாடி புயலுக்கெல்லாம் யார் பேர் வச்சான்னா ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள ஒரு விஞ்ஞானி அவருக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளோட பேரா இந்த புயலுக்கு வச்சாரு. அது மட்டும் இல்லாம சிலர் அவங்களுக்கு பிடிக்காத பெண்களோட பேரை கூட இந்த புயலுக்கு வச்சாங்க. அப்படி இது ஒரு ஒழுங்குபடுத்தப்படாம இருந்தது. பிறகு உலக வானிலை ஆய்வு மையம் இந்த புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அந்த கடலை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் நாடுகளுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. புயல் வந்து கடல்ல உருவாகும், அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கரையில வந்து வலுவிழக்கும். எந்த கடல்ல புயல் உருவாகுதோ அந்த கடலை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு புயலுக்கு பேர் வைக்கிற பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு உலக வானிலை மையம் முடிவு பண்றாங்க. இப்ப இந்தியன் ஓஷன்ல உருவாகிற புயலுக்கு இந்தியா ஓஷன் கிட்ட இருக்கிற இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மியான்மர், மால்தீவ்ஸ், ஓமன், பாகிஸ்தான் அண்ட் தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் அந்த இந்தியன் ஓஷன்ல உருவாகிற புயலுக்கு பேர் சொல்றாங்க. எட்டு நாடுகளும் புயலுக்கு எட்டு எட்டு பேர்களை கொடுக்கறாங்க. ஆக மொத்தம் 64 பேர் வரும். இந்த பேர் தான் ஆர்டரா அடுத்து வரப்போற புயலுக்கு எல்லாம் பேர் வைக்க யூஸ் ஆகுது. அடுத்து புயல் வந்தா என்ன பேர் வைக்க போறாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இது புயல் வந்த பிறகு டிசைட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. காற்றோட வேகம் மணிக்கு 61 கிலோமீட்டருக்கும் மேல இருந்தாதான் அந்த புயலுக்கு பேர் வைக்கிற முடிவுக்கு வருவாங்க. இது மாதிரி மேலும் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.